வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கருணாகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம். இப்ப இருக்கிற மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு இந்த தூக்கம் வராம இருக்கிறது தான். அப்படியே தூங்கினாலும் ரொம்ப டிஸ்டர்பாவே தூங்குவாங்க, சரியான ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் நம்ம பழக்க வழக்கங்கள் தான். சோ இதற்கான காரணங்களும் தீர்வுகளும் இந்த வீடியோ பார்க்கலாம், இயற்கையான வழிமுறையில். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்க சேனல்ல இருந்து வரது ஹெல்த்தியான ஐடியாஸ் உங்களுக்காக நிறைய இருக்கு, அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். தூக்கம் என்பது பொதுவா ஆழ்ந்த ஆரோக்கியமான தூக்கத்தை தான் தூக்கம்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு இந்த ஆழ்ந்த ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கிறது இல்ல. அப்படியே அவங்க தூங்கினா கூட ஏதாவது ஒரு டிஸ்டர்போட இருப்பாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, ஹார்மோன்ஸ்களில் மாறுபாடு, பழக்க வழக்கங்களில் மாறுபாடு, நமக்கு தெரியாம உடல் உறுப்புகளில் நடக்கின்ற பிரச்சனைகள், இப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சோ ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி எந்த விஷயம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் தான் கொடுக்கும். சோ தூக்கம் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்களோட சிந்தனையும் செயலும் சிறப்பா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சில மசாஜும் டிப்ஸும் கொடுக்கலான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் தூங்கத்துக்கான மருந்து மாத்திரைகளை எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த வழிமுறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்களுக்கு ரிசல்ட் லேட்டா தெரியும். ஆனா ஃபாலோ பண்றதுனாலயோ இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனாலயோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க இந்த வழிமுறைகளை பார்ப்போம். நம்ம பார்க்க போற முதல் வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கங்க. அதை ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி படுக்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோர் குடிச்சிருங்க. இது உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை நார்மலைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி நல்ல தூக்கத்தை வர வச்சிடும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிளஸ் பால். அதாவது பாதாம் பீசஸா எடுத்துக்கங்க, அதை ஒரு 5 பீஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பால் குடிங்க படுக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி. இந்த பாதாமில் இருக்கிற கால்சியம் வந்து நம்ம தசைகளின் தளர்விற்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கால்சியம் நம்ம மன அழுத்தத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போற விஷயம் வாழைப்பழம். இது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற வேதிப்பொருளும் கனிமங்களும் நம்ம மூளையை அமைதியடைய செய்யும். நம்மள இருக்கிற நல்ல ஹார்மோன்ஸை சுரக்க செஞ்சு சீக்கிரமாக நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். நாலாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வரணும்னு பாத்தீங்கன்னா டெய்லி படுக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி செர்ரி ஜூஸ் சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான நல்ல தூக்கம் வரும். நம்ம பார்க்க போற அஞ்சாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா முந்திரி கசகசா. இதை நல்லா அரைச்சி பாலில் கலந்து அதுல கற்கண்டு போட்டு சாப்பிடுங்க படுக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் ஒரு ரிலாக்ஸ் லெவலில் வந்து மூளையும் ஒரு மாதிரி அமைதி அடையும். இதனால நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த 5 விஷயங்களும் ரொம்ப இயற்கையான விஷயங்கள் தான். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆழ்ந்த ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாஜ் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன். அந்த மசாஜ் டிப்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த காதுக்கு கீழே இந்த 2 கையை எடுத்துக்க, இந்த 2 விரல் எடுத்துக்கோங்க. இந்த காதுக்கு கீழே இப்படி மசாஜ் பண்ணுங்க 10-15 டைம்ஸ். 5 மினிட்ஸ் கேப்ல 3 டைம்ஸ் பண்ணுங்க பிஃபோர் த பெட். கண்டிப்பா ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். உங்க மூளைக்கு நல்ல பிளட் சர்க்குலேட் பண்ணி ஆழ்ந்த தூக்கம் சீக்கிரமா வந்துடும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது மசாஜ் கிடையாது, இது ஒரு எக்ஸசைஸ். அதாவது கீழே குனிஞ்சி 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. கீழே குனிஞ்சி 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் ரெஸ்ட்ல 3 20 20 20 பண்ணுங்க. நடுவில் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டா போதும். அதாவது உங்க பிளட் சர்க்குலேஷன் எல்லா மூளைக்கு வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை வர வச்சிடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப நான் டிப்ஸ் கொடுக்க போறேன். அதுல முதல்ல டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பா தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடைவெளி இருக்கணும். சோ தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க இந்த மொபைல் போனை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடுங்க. இந்த ரேடியேஷனும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். மொபைல பக்கத்துல வைக்க வேணா, தூரமா வச்சிருங்க. மூணாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் சுடு தண்ணி குடிச்சிங்க. எப்ப சம்மரா இருந்தாலும் பரவாயில்ல, விண்டரா இருந்தாலும் பரவாயில்ல, சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம மெட்டபாலிசம் ஒரு நார்மல் லெவலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ரிலீஃப் ஆகும். மூளைக்கும் நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகி நல்லா ஆழ்ந்த ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும் இந்த சுடு தண்ணி மூலமா மட்டும்தான். இது யாருக்கும் தெரியறது இல்லை, நார்மலா நம்ம தண்ணி குடிக்கிறோம். பட் அதுக்கான பலன் எதுவும் இல்லை. ஆனா சுடு தண்ணி குடிச்சு பாருங்க, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுறவங்க மைதாவில் செஞ்ச உணவுகளும் சரி, பரோட்டா அது மாதிரி, அதுக்கப்புறமா மாமிச உணவுகள்லாம் நைட்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூட உங்களை அழந்த தூக்கத்துக்கு போக விடாம ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா இது நம்ம உடலுக்குள்ள நடக்கிற மாறுபாடு.
இதை வெளிக்காட்டுறது தான் உங்க தூக்கத்தோட டிஸ்டர்பன்ஸ். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம், தீர்வுகள், மசாஜ் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சர்க்குலேட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கும் நீங்க ஷேர் பண்றது மூலமா. எங்க சேனலோட அபிஷியல் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா ஹெல்த்தியான ஐடியாஸும் நம்ம சேனல் மூலமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.